இன்றைய சிந்தனை, நண்பனா எதிரியா முடிவு செய் என்பதை ஒரு சிறிய கதை மூலம் நாம் பார்ப்போம். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவனுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு வேட்டைக்காரன் இருந்தான். வேட்டைக்காரனிடம் அவன் வேட்டைக்கு பயன்படுத்தும் வேட்டை நாய்கள் இருந்தன. வேட்டைக்காரனின் நாய்கள் அடிக்கடி வேலியை தாண்டி சென்று விவசாயியின் ஆட்டுக்குட்டிகளை துரத்துவதும் கடித்து குதறுவதுமாக இருந்தன. இதனால் கலகமற்ற விவசாயி தன் அண்டை வீட்டுக்காரரான வேட்டைக்காரனை சந்தித்து, அப்பா, உன் நாய்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அவ அடிக்கடி என் பகுதிக்கு வந்து என் ஆடுகளை தாக்குகின்றன, காயப்படுத்துகின்றன என்றான். வேட்டைக்காரன் அதை சட்டை செய்யவில்லை. செவடன் காதில் ஊதிய சங்காக அவை எந்த பயனும் இன்றி போனது. ஒரு முறை நாய்கள் இதே போல வேலி தாண்டி வந்து பட்டிக்குள் புகுந்து பல ஆட்டுக்குட்டிகளை கடித்து குதறின. இந்த முறை இரண்டில் ஒன்று பார்த்து விடுவது என்று மீண்டும் வேட்டைக்காரனிடம் புகார் செய்ய சென்றான் விவசாயி. வேட்டைக்காரன் இந்த முறை சற்று கோபத்துடன், இதோ பாரு, ஆட்டை துரத்துறது கடிக்கிறது இதெல்லாம் நாயோட சுபாவம், அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ என்றான். இதை தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்து தலைவரை சென்று சந்தித்த விவசாயி வேட்டைக்காரனின் நாய்களால் தான் படும் துன்பத்தை எடுத்து கூறி அவன் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். முன்பொரு முறை பஞ்சாயத்து தலைவரின் மகளை ஒரு சிறிய விபத்திலிருந்து விவசாயி காப்பாற்றியிருந்ததால் பஞ்சாயத்து தலைவருக்கு விவசாயி மீது பெரும் மதிப்பு உண்டு. விவசாயிக்கு வேட்டையாட்களுக்கும் இடையே உள்ள பிணக்கை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்ட பஞ்சாயத்து தலைவர், என்னால் பஞ்சாயத்தை கூட்ட செய்து அந்த வேட்டைக்காரனை தண்டித்து அபராதம் விதித்து அவன் நாய்களை கட்டிப்போட செய்ய முடியும். ஆனால் நீ தேவையின்றி இதனால் ஒரு எதிரியை சம்பாதிக்க நேரிடும். உனக்கு அது சொந்த வீடு, அவனுக்கும் அது சொந்த வீடு. இருவரும் ஒருவருக்கொருவர் முகத்தை தினசரி பார்க்க வேண்டும். அப்படி இருக்கையில் பக்கத்து வீட்டுக்காரன் நண்பனாக இருப்பதில் உனக்கு விருப்பமா அல்லது எதிரியாக இருப்பதில் விருப்பமா? பஞ்சாயத்து தலைவர் சொல்வதில் உள்ள யதார்த்தத்தை புரிந்து கொண்ட விவசாயி நண்பனாக இருப்பதே விருப்பம் என்று கூறினான். சரி, உன் ஆட்டுக்குட்டிகளும் பத்திரமாக இருப்பது போலவும் அவனும் உன் நண்பனாக இருப்பது மாதிரியும் நான் ஒரு தீர்வு சொல்கிறேன், கேட்பாயா? நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அடுத்த பஞ்சாயத்து தலைவர் சில விஷயங்களை அவரிடம் சொன்னார். வீட்டிற்கு வந்த விவசாயி பஞ்சாயத்து தலைவர் தன்னிடம் சொன்ன விஷயங்களை பரிசித்து பார்க்க முற்பட்டான். தனது பட்டியலில் இருக்கும் ஆட்டுக்குட்டியையே மிகவும் அழகான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை எடுத்து சென்று வேட்டைக்காரனின் இரண்டு மகன்களுக்கும் தலா ஒரு குட்டி விளையாட பரிசளித்தான். குழந்தைகளுக்கு தாங்கள் விளையாட புதிய தோழர்கள் கிடைத்ததில் ஒரே குஷி. இருவரும் அந்த குட்டிகளுடன் விளையாடி மகிழ்ந்தார்கள். தன் குழந்தையின் புதிய தோழர்களை பாதுகாக்க தற்போது வேட்டைக்காரன் நாய்களை சங்கிலியில் கட்டி போட வேண்டியிருந்தது. யாரும் சொல்லாமலேயே அவன் நாய்களை சங்கிலியால் பிணைத்தான். தனது மகன்களுக்கும் விவசாயி ஆட்டுக்குட்டிகள் பரிசளித்ததை தொடர்ந்து பதிலுக்கு அவனுக்கு ஏதேனும் பரிசளிக்க விரும்பி தான் காட்டிலிருந்து கொண்டு வந்த சில அரிய பொருட்களை பரிசளித்தான் வேட்டைக்காரன். ஆக இருவர்களுக்குள்ளும் நல்ல உறவு வளர்ந்து நாளடைவில் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். மேற்கூறிய கதை அன்றாடம் பலருக்கும் நடப்பதுதான். பிரச்சனை தான் வேறு வேறு. நம்மிடம் நியாயம் இருக்கிறது என்பதற்காகவோ, நம்மிடம் வலிமை இருக்கிறது என்பதற்காகவோ வீணாக எதிரிகளை சம்பாதித்து கொள்ளக்கூடாது. ஆடுகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட மன அமைதி முக்கியமல்லவா? இதுதான் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாக எனக்கு படுகிறது. எனவே அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருடனும் நண்பனாக இருக்க முயலுங்கள். மன அமைதியே முக்கியம். நமது மனம் அமைதியாக இருந்தால் நம்மளுடைய உறுப்புகளும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும். எனவே அனைவரும் இந்த ஒரு சிறிய எளிய கதையை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை அனைவரிடமும் நண்பர்களாக இருப்போம். நன்றி, வணக்கம்.